துணிகரமான பாவி நிக்கிரகமானது. தானியேல் 5 அதிகாரம். பெல்ஷாசார் தன் பேரனான நேபுகாத்நேச்சாருக்கு நடந்த சம்பவங்களை அறிந்திருந்தும் 1000 பேர்களுக்கு பெருமை விருந்து செய்தான். அவர்களுக்கு முன்பாக விரோதமாக, அதாவது எல்லாரை விட அதிகமாய் மயங்கும் தன்மையுள்ள திராட்சரசத்தை தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களில் ஊற்றி தன் வைப்பாட்டிகளோடும் தன் பிரபுக்களோடும் குடித்து தன் விக்கிரகங்களே இஸ்ரவேலின் தேவனை விட பெரியவை என்று மனமேட்டிமையாயும் துணிகரமாயும் புகழ்ந்து கொண்டிருந்தான். இப்படியாக பாவத்தில் மகிழ்ந்து புகழ்ந்து கொண்டிருக்கும் அத்தருணத்தில் விளக்குக்கு எதிரே மனுஷ கைவிரல்கள் தோன்றி சுவரிலே மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்ற வார்த்தைகளை எழுதிற்று. தேவனுடைய ஆளுகையை அறிந்திருந்தும் தேவ கற்பனைகளுக்கு விரோதமாய் இந்த துணிகர செய்கையை பெல்ஷாசர் செய்தது நிமித்தம் மேனே என்ற எழுத்து பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்குகிறார் என்றும், தெக்கேல் என்ற எழுத்து தேவனுடைய ஆளுகையை அறிந்திருந்தும் தேவ கற்பனைகளுக்கு விரோதமாய் இந்த துணிகர செய்கையை பெல்ஷாசா செய்தது நிமித்தம் மேனே என்ற எழுத்து பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்குகிறார் என்றும், தெக்கேல் என்ற எழுத்து கற்பனையின் துணிகர மீறுதல் நிமித்தம் தராசில் நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டான் என்றும், பெரேஸ் என்ற எழுத்து தேவன் மனுஷ ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை தருகிறார் என்றதை பெல்ஷாசார் அறியாதது நிமித்தம் அவன் ஆண்ட பாபிலோன் ராஜ்யம் மேதியருக்கும் பெரிசியருக்கும் தேவனால் பங்கிடப்பட்டது என்ற அர்த்தம் கொண்டிருக்கிறது என்று தானியேல் விளக்கி காட்டினார். அன்று ராத்திரியே மேதியனால் துணிகர ராஜா கொலை செய்யப்பட்டான். அப்படியே நாமும் பெல்ஷாசாரை போல் துணிகரமாய் தேவ கற்பனைகளை மீறுவோமானால் நம்மையும் தராசில் நிறுத்து குறைய கண்டு நமக்கு முடிவுண்டாக்கி நாம் அடைய போகும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரியாதபடி செய்து விடுவார். ஒரு தராசில் 10 ராத்தல் படிக்கல்லை ஒரு தட்டிலும் 9 ராத்தல் சீனியை ஒரு தட்டிலும் போட்டு நிறுத்தால் சீனி படிக்கல்லுக்கு சமமாய் காணப்படுமோ? மாட்டாதே. அப்படியே தேவ 9 கற்பனைகளின் நமது கீழ்ப்படுதல் தேவ 10 கற்பனைகளின் கீழ்ப்படுதலுக்கு நம்மை சமமாக்க முடியுமோ என்று யோசித்து பாருங்கள் சகோதரரே. 9 points of our obedience will not meet the 10 requirements of God. யாக்கோபு 2:10. கவனக்குறிப்பு: முற்கால பாபிலோன் பரிசுத்த பாத்திரத்தில் அசுத்தத்தை ஊற்றி பரிசுத்த குலைச்சலாக்கினதாலும் தேவ 2 கற்பனையை துணிகரமாய் மீறியதாலும் அந்த ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்கி சோதோம் கொமோரா கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்பட்டு போனது. தானியேல் 5:2-4. ஏசையா 13:19-22. தற்கால பாபிலோனோ தேவன் தாமே ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி மனிதனுக்கு ஏற்படுத்திய 7 நாள் ஓய்வை மாற்றி பரிசுத்த குலைச்சலாக்கினதாலும் தன் கையின் கிரியையாகிய சுரூபங்களையும் பண ஆசை என்கிற விக்கிரகங்களையும் துணிகரமாய் சேவித்து கொண்டு வருகிறபடியாலும் இதுவும் அது போல முற்றிலுமாய் கழிக்கப்பட்டு போகும். ஆதியாகமம் 2:1-3, Mark 2:27-28, யாத்திராகமம் 20:4-11, Ephesians 5:5-6, 2 Peter 2:6-9 காணலாம். தற்போது தேவனால் சிச்சிக்கப்படும் போது ஒவ்வொருவரும் நேபுகாத்நேச்சாரை போல் மனந்திரும்ப வேண்டியது, பெல்ஷாசரை போல் துணிகர பாவிகளாக நாம் இராதபடி தேவன் நம்மை காப்பாராக. ஆமென்.